நண்பர்களுக்கு வணக்கம். ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறதுக்கு என்ன மிஷின் வேணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். பேசிக்காக ஆதாரில் பணம் எடுக்கிறதுக்கு ஒரு பயோமெட்ரிக் மிஷின் போதுங்க. பயோமெட்ரிக்னால் என்ன? ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின், அதாவது இன்னார் தான் அப்படிங்கிறத நம்ம ஆதார் மூலமாக உறுதிப்படுத்தும் போது அதன் மூலமாக நமக்கு ட்ரான்சாக்ஷன் நடக்குது. இதுதான் பயோமெட்ரிக் மிஷின். சரி, இந்த பயோமெட்ரிக் மிஷினை வச்சு எப்படி பணம் எடுக்கிறது, இதனால் வந்து அடுத்து என்ன மெட்டீரியல் வாங்கணுங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன்று, நமக்கு வந்து இந்த ஆதார் மூலம் பணம் எடுக்கிறதுனா என்னங்கிறத பேசிக்காக பார்ப்போம். பணங்கிறது எல்லாருக்கும் அத்தியாவசிய தேவையாக இருக்கிறதுனால எந்த டைம்லையும் நமக்கு பேங்க்கில் வந்து ஓப்பனிங்கில் இருக்கும் பணம் எடுக்க முடியுங்கிறது கொஞ்சம் வாய்ப்பு கம்மியாக இருக்கும். அப்போது எனி டைம் இந்த ஆதார் மூலமாக அவங்களுக்கு வந்து பணத்தை நம்மளால் எடுத்து தர முடியும். அதுதான் இதோட ஸ்பெஷல். 1000 ரூபாய், 500 ரூபாய், 10000 ரூபாய், இந்த மாதிரி 50000 ரூபாய் வரைக்கும் ஆதார் மூலமாக அவங்களோட பயோமெட்ரிக் வச்சுட்டு எந்த பேங்கில் பணம் இருக்கோ அந்த பேங்கை செலக்ட் பண்ணிவிட்டு அமௌண்ட்டு எவ்வளவுங்கிறத போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா 3 செகண்டில் நம்மளுடைய வேலெட்டுக்கு அவங்களோட பணம் எந்த பேங்கில் இருந்தாலும் நம்மளுடைய வேலெட்டுக்கு வந்துவிடும். இதை உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நம்ம அவங்களுக்கு கேஷ் கொடுக்குறோம், ஓகேங்களா? அடுத்து இதுக்கான கமிஷனும் கிடைக்கும். இதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ பணங்கிறது ஒருத்தருக்கான அத்தியாவசிய தேவை. யாராக இருந்தாலும் பணங்கிறது அடிப்படை தேவையாக இருக்குது. இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லா மக்களுக்குமே பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் பணங்கிறது அடிப்படை தேவை. அதனால தான் வந்து இந்த பணம் வந்து அவங்களோட பணம் நமக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு பணம் தரும். அதனால் 100% நஷ்டம் இல்லைன்னு நம்ம இதில் சொல்கிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லை, பால் காசு மற்றபடி எல்லாமே, பென்ஷனு, எந்த வகையான காசாக இருந்தாலும் எந்த பேங்க்கில் இருந்தாலும் நாம் அவங்களோட பயோமெட்ரிக்கை பயன்படுத்தி நம்மளுடைய வேலெட்டுக்கு 3 செகண்டில் கொண்டு வர முடியும். சரி, இதுக்கு வந்து பேசிக்காக ஒரு ஃபிங்கர் வைக்கிற மிஷின், இதுதான் பயோமெட்ரிக்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த பயோமெட்ரிக் தான் அது, ஓகேங்களா? இந்த பயோமெட்ரிக்கில் நாங்கள் கொடுக்குற லைசன்ஸை மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிங்கர் வைக்கும்போது மிஷினில் லைட் எரியும், ஃபிங்கர் வைக்கும்போது அவங்களோட பயோமெட்ரிக் ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி நமக்கு அமௌண்ட்டு கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் அந்த பயோமெட்ரிக் போதுமானது. ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு எங்களை சில பேர் வந்து இப்போது ஒரு ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% ஏடிஎம் கார்டு வச்சுருக்காங்க மேக்ஸிமம். எனக்கு ஏடிஎம் கார்டு மூலமாக பணம் எடுத்து கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மைக்ரோ ஏடிஎம்மும் கூடுதலாக வாங்கிக்கலாம். இது வந்து நீ தேவைப்பட்டால், எனக்கு தேவை பேக்கேஜாக அப்படின்னா வாங்கிக்கலாம். இல்லைன்னா இந்த மந்த்ரா டிவைஸு போதுமானது. பேசிக்காக வயசானவங்க, முதியோர்கள், ரொம்ப ரூரல் வில்லேஜில் இருக்கிறவங்க, பேங்க் ரொம்ப தூரமாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க்கு நம்ம எல்லா ஒர்க்கிங் டைம்லேயும் நமக்கு வந்து பேங்க் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் இப்போ உள்ளூர்லேயே நம்ம இது பண்ணும்போது மக்கள் ஈஸியாக நம்மகிட்ட வந்து பணம் எடுத்துக்குவாங்க. உங்கள் ஆண்ட்ராய்டு மொபைலு இந்த ஒரு மந்த்ரா டிவைஸ் போதுமானது. இந்த டிவைஸில் நிறைய வெரைட்டி இருக்குது. வாரண்டி சர்வீஸ் வருஷம் வருஷம் கட்டுற மாதிரி இருக்குது, கட்டாத மாதிரி இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்து கேட்டு வாங்கிக்கலாம். எங்கக்கிட்ட வாங்கும்போது 2 வருஷம் ஆர்டி சர்வீஸு, 2 வருஷம் வாரண்டி, இந்த மாதிரி மிஷின்லாம் நாங்கள் வச்சுருக்கிறோம். உங்களுக்கு எது வேணுமோ வித் அந்த மிஷின் வாங்கும்போது ஒரு ஏபிஎஸ் ஐடியும் வருது, அதுவும் வாங்கிக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஐரிஸ் ஸ்கேனர் கூட வாங்கலாம் நம்ம. சில பேருக்கு, அதாவது ஒரு 10 பேரில் 5 பேருக்கு ஃபிங்கர் விழுவலை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டும் வருது இப்போது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்ணை ஸ்கேன் பண்ணியும் பணம் எடுக்கலாம். இதுவும் ஆதார் அத்தன்டிகேஷன் மூலமாக எடுக்கிறது தான். அது வந்து நம்ம ஏன்னா ஆதார் எடுக்கும்போது நம்ம கண்ணையும் ஸ்கேன் பண்ணி தான் அதில் பதிஞ்சிருப்பாங்க, ஃபிங்கரையும் பதிஞ்சிருப்பாங்க, ரெண்டையும் யூஸ் பண்ணி எடுக்கலாம். சரி, அடுத்த ஸ்டெப்பு எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்ல, ஒயரில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது சிரமமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் மொபைலில் ஒயரை கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும் அவங்க பக்கத்தில். ஆனால் இந்த ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு அப்படி தேவைப்படாது. அதனால் ப்ளூடூத் ஃபிங்கர் பிரிண்ட் மிஷின் வேணுங்கிறவங்களும் வாங்கிக்கலாம். இதை தாண்டி பிரிண்ட் கொடுக்கலாம் மக்களுக்கு வந்து பில் வர மாதிரி, உடனடியாக எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, நீங்கள் எவ்வளோ எடுத்தீங்கிறதோடு சேர்த்து ஒரு பில்லு கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் நமக்கு வந்து சேஃப் ஜோன், அவங்களுக்கு மக்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கையும் இருக்கும். அதனால் அடுத்தது நம்ம வந்துட்டு நம்ம கொடுக்குற பிரிண்டரே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் சைடில் செல்லு தான் வரும், இது கடிகாரத்துக்கு போடுற செல்லு. அதனால் நீங்கள் தாராளமாக லோக்கல்லையே வாங்கி மாற்றிக்கலாம். ஏன்னா மற்ற பிரிண்டர்லாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் பேட்டரி மாதிரி வரும், அது 1 யூஸ் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த டைம் நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. இதில் 2-இன்ச் பிரிண்டரும் பயன்படுத்தலாம், 3-இன்ச் பிரிண்டரும் பயன்படுத்தலாம். இந்த பிரிண்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய கடையில் இப்போ ஏதாவது மளிகை கடை வச்சுருக்கீங்க, என்ன யூஸ்க்காவது, லுங்கி விற்கிறவர் கூட ஒரு முறை கேட்டிருந்தார், காய்கறி விற்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கலாம். எதுக்கு? வியாபார அப்ளிகேஷனில் தாராளமாக அந்த மிஷின் ஒர்க் ஆகும். வியாபார அப்ளிகேஷன்லேருந்து கஸ்டமருக்கு பில் எடுத்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி மிஷின் தேவைப்படுறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நாங்கள் கொரியர் மூலம் உங்களுக்கு அனுப்பி வச்சுருவோம்.
இன்றைக்கி கொரியர் போட்டால் நாளை காலையில் வந்துடும், ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இல்லை எனக்கு நேரில் தான் வரணும்னு சில பேர் நேரிலே வந்து வாங்குகிறாங்க, ஏன்னா எனக்கு நேரில் தான் நான் வரணும் அப்படின்னு வாங்குறவங்க இருக்காங்க. அதாவது 100க்கு ஒரு 2 பேர் 3 பேர் வராங்கன்னு வச்சுங்களேன். அவங்க நீங்கள் இப்போ சென்னையில் இருக்கீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டில் உள்ள நம்ம ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். ஏன்னா நமக்கு ஆஃபீஸ் வந்து ஓவரால் தமிழ்நாடு இருக்கிறதுனால நீங்கள் நியரஸ்ட்டில் வாங்கிக்கலாம். அப்படி தேவையில்லை, கொரியரே இன்றைக்கி போட்டால் நாளைக்கு வந்துடும், சேஃபாக இருக்கும். அது ஒன்றும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள். மெஷினு ஐடி போட்டு உங்களுக்கு ஐடியில் எப்படி ஒர்க் பண்ணி கொடுக்கணும், ஆதாரில் எப்படி பணம் எடுக்கணும், ஏடிஎம்மில் இப்போ எப்படி பணம் எடுக்கணும், அக்கௌண்ட் ஓப்பனிங் எப்படி பண்ணணும், ஏடிஎம் கார்டு இன்ஸ்டண்ட்டாக மக்களுக்கு கொடுக்குறது இதெல்லாம் வாங்கி தரணும், பாஸ்புக்கு பாஸ்புக் என்ட்ரி இதெல்லாமே சொல்லிக் கொடுப்போம். மெஷின் ரிப்பேர் ஆனாலும் உங்களுக்கு எப்போ எந்த எத்தனை வருடம் ஆனாலும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழுது நீக்கி கொடுப்போம். தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு